ॐ श्रीं ह्रीं क्लीं महालक्ष्म्यै नमः। ॐ श्रीं क्लीं ह्रीं महालक्ष्म्यै नमः। வணக்கம். இன்று உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போறது தசாபுத்தி. தசாபுத்தி அப்படின்னா என்ன அப்படின்னா, மனிதன் வாழ்நாளில் கோள்கள் ஆட்சி செலுத்தும் கால அளவு தான் வந்து தசை அப்படின்னு சொல்றோம். அதாவது ஒரு மனுஷனோட உப நிகழ்ச்சியும் அஸ்வ நிகழ்ச்சியும் எடுத்து காட்டுற வரைபடம் தான் ஜாதகம். இந்த ஜாதகத்தை வச்சு தான் வந்து நம்ம பலன் சொல்லிட்டு இருக்கோம். இப்போ அந்த ஜோதிடம் எப்படி வந்து பார்க்கறது, என்னென்ன எந்தெந்த தசையில இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அஸ்வினி மகம் மூலம் இது மூன்றுமே வந்து மூன்று நட்சத்திரங்களும் கேது உடைய நட்சத்திரங்கள். இந்த மூன்று நட்சத்திரத்துல பிறந்தவங்க கேது பகவானோட தசா வருஷத்துல தான் கண்டிப்பா பிறந்திருப்பாங்க. அஸ்வினி நட்சத்திரமா கேது தசை, மகம் நட்சத்திரமா கேது தசை, மூல நட்சத்திரமா கேது தசை. எத்தனை வருஷம்? 7 வருஷம். இப்போ இந்த 7 வருஷ காலம் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஒரு சிலருக்கு வந்து ஜாதகத்துல கேது தசை வருடம் இருப்பு அப்படின்னு போட்டிருப்பாங்க. இந்த மூணு நட்சத்திரத்துல பிறந்திருப்பாங்க. கேது தசை வருஷம் இருப்பு அப்படின்னா ஒரு 3 வருஷம், ஒரு சிலருக்கு 3 வருஷம் இருக்கும், ஒரு சிலருக்கு 1 வருஷம் இருக்கும், ஒரு சிலருக்கு 6 வருஷம் இருக்கும். அப்ப அந்த 6 மாத காலம் 6 வருடம் வந்து அவங்களுக்கு கஷ்டம்தான். கேது தசை எப்படி இருக்கும் அப்படின்னா கொஞ்சம் கடினமான விஷயம்தான். இப்போ கேது தசையை பத்தி நம்ம பார்க்கலாம். கேது தசை பொது பலன், கேது தசை கேது புத்தி. ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், எந்த தசை ஆரம்பிக்குமோ அதுதான் புத்தி வரும். முதல்ல ஆரம்பிக்கிறது எந்த தசையோ அதோட புத்தி தான் வந்து முதல்ல. அப்போ கேது தசை கேது புத்தி மொத்தம் 4 மாதம் 27 நாட்கள். இந்த காலகட்டத்தில் என்ன ஆகும் அப்படின்னா, புருஷமுடாட்டிக்குள்ள சண்டை தான். அந்த சண்டை எப்படி வருதுன்னே சொல்ல முடியாது, ஆனால் சண்டை வந்து கண்டிப்பாக வந்துடும். இந்த 7 வருஷ காலத்தில் முதல்ல எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா, இந்த 4 மாதமும் ஒரே சண்டை, சின்ன விஷயத்துக்கு கூட சண்டை, கூட பிறந்தவங்களா அவங்கக்கிட்டையும் சண்டை, எல்லாருக்கிட்டையுமே சண்டை. ஆனால் எதனால் சண்டைனே இருக்காது. இதை விட பெரிய பெரிய சண்டையெல்லாம் வந்திருக்கும், அப்போல்லாம் எல்லாம் ஒன்றா இருந்திருப்பாங்க. ஆனால் இந்த டைமில் வந்து நீங்கள் சின்னதாக ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னாலும் அது வந்து பெரிய பிரச்சனையில் போய் முடிஞ்சிடும். இந்த மாதிரி விஷயங்கள் கேது தசையில கேது புத்தியில கண்டிப்பா நடக்கும். எந்த வேலையை செஞ்சாலும் தாமதமா தான் நடக்கும். எந்த நோக்கத்துல செய்யறோமோ அது நடக்கவே நடக்காது. எந்த தசைக்கு நீங்க போனாலும் அந்த 4 மாசமும் ஒரே அல்லல் தான். என்ன நடக்கிறது என்னது, கேது தசையில கேது புத்தி. அதாவது கேதுன்றவர் வந்து சர்பம் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். அப்போ எப்படி இருக்கும்னு பார்த்துக்கோங்க. கேது தசை கேது புத்தியா, ரொம்ப கஷ்டம். இந்த காலகட்டத்தில் வந்து நீங்கள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஆகணும், வேற வழி இல்லை. இன்னும் கேட்டீங்கன்னா இன்னும் அதிகமான கெடுபலன்கள்லாம் வரும். இந்த கேது தசை கேது புத்தின்றது சாதாரணமான விஷயமே கிடையாது. அதுவும் புரட்டாசி மாசத்துல தண்டனை வர மாதிரி தான் இருக்கும். அதுவும் காலில் விலங்கு மாற்ற மாதிரி பிரச்சனை கூட வரும். அதனால் இந்த டைமில் வந்து என்ன பண்ணணும்னா, விநாயகரை வழிபடணும். இறைவனுக்கிட்ட உங்களை போக விடாது. இருந்தாலும் நீங்கள் வந்து போய் தான் ஆகணும். உங்கள்கிட்ட இருக்க நெகட்டிவ் எனர்ஜி கோயிலுக்கு போகவே விடாது. அப்போ தான் கோயிலுக்கு போகலான்னு கிளம்புவீங்க. அப்போ தான் ஏதாவது ஒரு பெரிய தடங்கள் வரும். அது எல்லாத்தையும் மீறி நீங்கள் போய் தான் ஆகணும். அடுத்து கேது திசை சுக்கிரன் புத்தி பார்த்தீங்க அப்படின்னா 14 மாதம். அதை கால்குலேட் பண்ணிங்கன்னா 1 வருஷம், 12 மாதம் சேர்ந்தது 1 வருடம் இல்லையா, 1 வருடம் 2 மாதம். இந்த காலகட்டத்தில் குழந்தை இல்லையா, குழந்தை பிறக்கும்.
ஏதாவது கொஞ்சம் நஞ்சம் பணம் வரும், வெளிய கொடுத்துருப்பீங்க, இந்த காசு வரவே வராதோ அப்படின்னு நினைப்போம். கொஞ்சம் மனசுக்கு சந்தோஷம் தர மாதிரி அந்த கொடுத்த காசெல்லாம் வந்து திரும்ப வந்துடும். ஏன்னா சுக்கரன் புத்தி இல்லை, சுக்கரன் கொஞ்சம் வந்து பணம் கொடுக்குறவர் இல்லையா, அதனால வந்து உங்களுக்கு காசெல்லாம் கொஞ்சம் வந்துகிட்டே தான் இருக்கும். அதெல்லாம் பிரச்சனை இல்லை. போன வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா அந்த 4 மாதம் ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பீங்க, கையில் காசே வந்திருக்காது. இப்போ கையில் காசெல்லாம் வரும், ஆனால் வந்து மனைவிக்கு வியாதி வரும். மனைவிக்கு ஏதாவது ஆப்ரேஷன் தொந்தரவு, இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும். குழந்தைகளுக்கு உடம்பு முடியாமல் போகிறது. இந்த 1 வருஷத்தில் 8 மாதம் நல்லா இருக்கும். அந்த 4 மாதம் லாஸ்டில் சக்கரவர்த்தி முடியும் போது உங்களுக்கு வந்து இன்னல்கள் அதிகமாக இருக்கும். அந்த நல்லா இருக்க அந்த 8 மாதத்துல நீங்கள் கொஞ்சம் சேமிப்புகள்லாம் சேர்த்து வச்சுக்கணும். ஏன்னா அடுத்து நம்ம கையில் காசு இல்லை அப்படின்னும்போது நம்மளால சமாளிக்க முடியாது இல்லையா. மனசுலேயும் தைரியத்தை வர வச்சுக்கணும். பணமே வச்சிருக்கிறவங்களா இருந்தாலும் தைரியத்தை வர வச்சுக்கணும். இதுக்கு ஒரே வழி என்ன அப்படின்னா விநாயகரை கும்பிடுறது தான். கேது பகவான் அப்படின்னா வந்து நம்ம விநாயகருக்கு தான் நிறைய பரிகாரங்கள் செய்யணும். அது என்னென்னன்னு சொல்லி நம்ம சொல்லலாம். அடுத்து கேது தசையில சூரியன் புத்தி. கேது தசையில சூரியன் புத்தியோட கால அளவு 4 மாதம் 6 நாள். இந்த காலகட்டத்துல தான் கண்டிப்பா நீங்க வந்து வீடு காலி பண்ணிட்டு போற மாதிரி இருக்கும். அதுல எந்த மாற்றமும் கிடையாது. கண்டிப்பா வந்து நீங்க போற மாதிரி இருக்கும். அப்ப சொந்த வீடா இருக்கும், என்னால போக முடியாது அப்படின்னா சண்டை போட்டுட்டு வீட்டை விட்டு போற மாதிரி ஒரு நிலைமை கண்டிப்பா வந்துடும். அப்படி இல்லையா உங்களுக்கு வேற இடத்துல வேலை கிடைச்சிரும். வேற இடத்துக்கு தான் நீங்க போய் தங்கி ஆகணும். கண்டிப்பா போய் ஆகணும்ன்ற மாதிரி அந்த 6 மாச காலகட்டத்துல அப்படி ஆயிடும். உடம்பெல்லாம் வாட்டி வதச்சி காய்ச்சல் ஒண்ணு வரும், தலைவலி ஒண்ணு வந்துடும். இதனால வந்து மனக்கவலைகள் அதிகமாயிடும். கேது தசை சூரியன் புத்தி வந்து ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும். இப்போ சொந்த மண்ணை விட்டு போகணும் அப்படின்னா எவ்வளவு மனக்கவலை இருக்கும் அவனுக்கு. அதனால இந்த மனக்கவலைகள் வந்து வாட்டதான் செய்யும். இதுலயே நம்ம வந்து கேது தசை சந்திர புத்தி பாத்தீங்க அப்படின்னா 7 மாசம். இந்த காலகட்டத்துல சந்திரன் என்பவர் வந்து பெண் கிரகம் இல்லையா, அதனால வந்து பெண்களால வம்பு வழக்கு சச்சரவு இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும். ஆனா வந்து உங்களுக்கு இப்ப பசுமாடு வாங்கணும், மாடு கன்று வளர்க்குறவங்களா இருந்தாங்க அப்படின்னா அதெல்லாம் ஈஸியா நடந்துடும். 8000 ரூபாய் கொடுத்து வாங்கணும்னு நினைக்கிற மாட்டை 5000 ரூபாய்க்கே உங்களுக்கு கொடுத்துட்டு போயிடுவான். அதே மாதிரி நகை வாங்கணுமா, நகையெல்லாம் வந்து சேரும், கெடுதல்கள் கொஞ்சம் விலகி போகும். பெண்களால வந்து வம்பு வழக்கும் வரும், அதிக கெடுதல்கள் இருந்தது இல்லையா அதெல்லாம் கொஞ்சம் உங்களை விட்டு விலகி போயிடும். ஒரு பெண்ணால் வந்து பிரச்சனை கண்டிப்பா வரும் அந்த காலகட்டத்துல. அதனால வந்து மனக்கவலை, மனப்பதட்டம் இதெல்லாம் கொஞ்சம் இருக்கும். அடுத்து கேது திசையில செவ்வாய் புத்தி. கேது திசையில செவ்வாய் புத்தி 4 மாசம் 27 நாள். இந்த காலகட்டத்துல எல்லாமே தடங்கள் தான். மனசுக்குள்ள அப்படியே கொந்தளிப்பான். எதுக்கு கொந்தளிக்கிறாங்கன்னே தெரியாது. அவ்வளோ துன்பங்கள் வரும். வம்பு வழக்கு உங்களுக்கு பிரச்சனைகள் தேடி வரும். அக்கம் பக்கத்து வீடு, எதிர் வீடு, பக்கத்து வீடு எல்லாருக்கிட்டையும் வம்பு, எல்லாருக்கிட்டையும் பிரச்சனை, எல்லாருக்கிட்டையும் வந்து கஷ்டம். இப்போ இந்த காலகட்டத்திலையும் பெண்கள் விஷயத்துல கொஞ்சம் உஷாரா இருக்கணும், இல்லைன்னா கெட்ட பேர் வாங்கி கொடுத்துட்டு போயிடுவான். இப்போ பொம்பளை பிள்ளையா இருக்கு, கேது தசை நடக்குதுன்னா கண்டிப்பா வந்து கெட்ட பேர் வாங்கிடும். இந்த காலகட்டத்துல எவ்வளவோ சமாளிச்சிருக்கோம், ஆனா அந்த காலகட்டத்துல கண்டிப்பா கெட்ட பேர் வாங்கிடும். உடன் பிறப்பு வெறுத்து ஒதுக்கிடுவாங்க. கூட பிறந்தவங்களும் சரி, அக்கம் பக்கத்தினர், உறவினர் எல்லாரும் வந்து உங்களை பார்த்து பயப்படுவாங்க, ஆனா வெறுத்து ஒதுக்கிடுவாங்க. அந்த மாதிரி சூழ்நிலை வந்து கண்டிப்பா நடக்கும். அதே மாதிரி ஒரு நெருப்பை பார்த்து ஒரு பயம் வரும். ஏன்னா செவ்வாய் வந்து நெருப்பு கிரகம் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். அதனால இந்த நெருப்புனாலையும் ஒரு பயம் வந்துடும். அடுத்து கேது திசையில ராகு புத்தி பாத்தீங்க அப்படின்னா 12 மாதம் 18 நாள். அந்த 12 மாசம்ன்றது 1 வருஷமா கால்குலேட் பண்ணிக்கோங்க.
ஒரு வருஷம் 17 நாள் இந்த கால கட்டத்துல ஏதாவது விஷ ஜந்துக்களால வந்து பிரச்சனைகள் வரும் தேள் பாம்பு பூரான் ரோட்ல போகும்போது மாடு ஆடு பஸ் வண்டி இந்த மாதிரி பிரச்சனைகள் அதிகமாக வரும் இதுக்கெல்லாம் என்ன பண்ணலாம் அப்படினா இதுக்கும் வந்து ஒரு பரிகாரம் இருக்கு மூணு எலுமிச்சம்பழம் வாங்கி அம்மன் கோயிலில் போயிட்டு மூணு பழத்தையும் அந்த சூலத்தில் சொருவிட்டு வந்துடணும் மனசார இறைவனை நினைத்து சூலத்தில் சொருவிட்டு வழிபட்டு வந்தீங்க அப்படின்னா இன்னல்கள் குறையும் இந்த காலகட்டத்திலையும் போன நாலு மாத காலகட்டத்தில் ஒரு பெண்ணால் துன்பம் சொன்னோம் இல்லையா அது வந்து அடுத்த ஒரு வருடத்துக்கும் உங்களை தொடரும் உங்களை யாராவது ஆதரிக்கணும் அப்படின்னு நினச்சி வருவாங்க உங்களை கடைசியில் அவங்களுக்கே அழிவு வந்துடும் அச்சோ கஷ்டப்படுறாங்களே இப்போ தங்கச்சி கஷ்டப்படுறாளா ஐயோ தங்கச்சி கஷ்டப்படுறாளா அப்படின்னு ஓடி வருவாங்க அவங்களுக்கு வந்து எதிர்பாராமல் வந்து ஒரு துன்பம் வர மாதிரி ஆகிடும் இப்போ திடீர்னு வந்து அவங்களுக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆதரிச்சு வர்றது வந்து ஒரு அண்ணனாக இருக்காங்க அப்படின்னா அவங்க அண்ணனுக்கே ஒரு கை உடஞ்சி உட்காரனால கூட ஏற்பட்டுடலாம் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து கேது திசையில ராகு புத்தியில கண்டிப்பா நடக்கும் இப்போ அந்த மாதிரி வந்து உங்களுக்கு நல்லது நினைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் வந்து துன்பமும் வரும் பொருள் நஷ்டமும் அதிகமாக வரும் இதனால வந்து உங்களோட பேர் வந்து ரொம்ப கெட்டு போயிடும் கேது திசை ராகு புத்தி நடக்கும்போது உங்களோட பேர் வந்து அது எப்படி தான் கெட்டு போகும்னே தெரியாது உங்களோட பேர் வந்து ரொம்ப கெட்டு போயிடும் எல்லாருமே வந்து தப்பாக பேசுகிற மாதிரி ஒரு நிலமை வந்து வந்துடும் இது வந்து தடுக்க முடியாதா இவ்வளோ நாள் நாங்கள் நல்ல பேர் வாங்கி வச்சுருந்தோமே இப்போ கேது திசை வந்துருச்சு அப்போ எனக்கு வந்து இந்த கெட்ட பேர் வந்துருமா அப்படின்னா இது வந்து தடுக்க முடியாது முடிஞ்ச வரைக்கும் வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா தியானம் பண்ணீங்க இறைவனை வழிபட்டீங்க அப்படின்னா இந்த கெடுபலன்கள் கொஞ்சம் குறையறதுக்கு சான்சஸ் இருக்குது ஆனால் இந்த 7 வருடத்தில் நீங்கள் இறை வழிபாடை விட்டீர்களானால் துன்பங்கள் தொடரும் அதுவும் கேது திசை கேது புத்தியில் நிறைய இன்னல்கள் வரும் அந்த ஒரு வருட காலம் வந்து ரொம்பவும் கஷ்டத்தை கொடுக்கும் அதாவது உங்களுக்கு உதவி பண்ண வரவங்களுக்கே வந்து அந்த நிலைமைனா பார்த்துக்கோங்க அதுக்கடுத்து கேது திசையில் குரு புத்தி எப்படி இருக்கும்னு பார்க்கலாம் கேது திசையில் குரு புத்தியோட கால அளவு 11 மாதம் 6 நாள் இந்த காலகட்டத்தில் நிறைய பணம் வரும் நல்ல நட்பு கிடைக்கும் ஏற்கனவே வந்து விஷத்தினால பயம் வந்தது இல்லையா அந்த பயம்லாம் கொஞ்சம் குறையும் 50% தான் குறையும் அதிகமாக குறையாது ஏன்னா நடக்கிறது கேது திசை இப்போ கல்யாணம் ஆகாதவங்களா இருக்காங்க அப்படின்னா திருமணம் நடக்கும் ஆனால் அந்த திருமணம் வந்து முடியறதுக்குள்ள அவ்வளோ கஷ்டப்படுவான் செல்வ வசதிகள் அதிகமாக இருக்கும் இப்போ பணக்காரனாக இருந்தால் கூட அந்த டைமில் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவும் கஷ்டப்படுவான் கேது திசையில் குரு புத்தி அப்படின்றது ரொம்ப நன்மை தான் செய்யும் நன்மையை செய்யக்கூடிய நேரம்தான் அது நீங்கள் போன வருஷம் கஷ்டப்பட்ட இன்னல்களே வந்து உங்களுக்கு உள்ளுக்குள்ள இடி மாதிரி தாங்கி இருக்கும் அந்த வழி போகிறதையே கொஞ்சம் நாள் ஆகும் இல்லையா அந்த மாதிரி கொஞ்ச நாள் வந்து நன்மைகளும் நடக்கும் கேது திசை குரு புத்தி நல்ல நேரம் ஆனால் பணம் நல்லா வந்துடும் கல்யாணம் ஆகுதவங்களுக்கு வந்து மகாலட்சுமி மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்கும் அதே மாதிரியே பெண்ணாக இருந்தாங்க அப்படின்னா நல்ல கணவன் கிடைப்பாங்க அந்த காலகட்டத்தில் செல்வ வசதியும் அதிகமாக கிடைக்கும் என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும் இந்த மாதிரி வந்து நல்ல விஷயங்கள் நடக்குது அப்படின்னா அப்போ கெடுபலன் வரும்போது இதை வந்து நம்ம சேமித்து வச்சுக்கணும் பாவமாக இருந்தாலும் சரி புண்ணியமாக இருந்தாலும் சரி எல்லாத்தையுமே வந்து சேமித்து வச்சுக்கணும் சேமித்து வச்சிங்க அப்படின்னா தான் நம்மளால் வந்து எதையாக இருந்தாலும் வந்து எதிர்கொள்ள முடியும் முதல்ல நீங்கள் சேமிக்க வேண்டியது என்ன அப்படின்னா மனதைரியம் மனதைரியத்தை சேமித்து வைங்க எதுவாக இருந்தாலும் என்னால் சமாளிக்க முடியும் நான் பார்த்துப்பேன் அப்படின்றவங்களுக்கு இதெல்லாம் ஒரு தூசி மாதிரி தான் அதுக்கடுத்து கேது திசை குரு புத்தி நல்லா தான் இருக்கும் நன்மைகளை செய்வார் எவ்வளவு நாட்களுக்குன்னு கேட்டிங்கன்னா இந்த 7 வருடத்தில் 11 மாதம் 6 நாட்கள்
இது நீங்க எல்லாம் நோட் பண்ணி வெச்சிட்டீங்கன்னா உங்க எல்லாருக்கும் வந்து சுலபமா இருக்கும். அடுத்து இப்ப இந்த 7 வருஷம் கேது தசை அப்படினு சொல்லிட்டோம். அப்ப இந்த 7 வருஷத்துல நாங்க இப்பெல்லாம் இருப்போமா? கண்டிப்பா இப்படி தான் இருந்தாகணும். இது வந்து நம்ம சொல்லல, நம்மளோட முன்னோர்கள் சொல்லி இருக்காங்க. இந்த தசை நடக்குதா அவன் அப்படி தான் இருப்பான். புதன் தசையா? புதன் தசை இப்படி தான் இருக்கும். புதன் தசையில 17 வருஷமா 17 வருஷத்துல 10 வருஷம் நல்லா இருப்பாங்க. மீதி வந்து துன்பங்கள் வரும். கேது தசையா? கேது தசையில 2 வருஷம் தான் நல்லா இருப்பான். இந்த மாதிரி அந்தந்த காலகட்டங்கள் வந்து பிரிச்சு கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் வந்து நம்ம பார்த்து எப்போ அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்து கேது தசையில குரு புத்தியை பார்த்துட்டோம். கேது தசையில சனீஸ்வரர் புத்தி. கேது தசையில சனீஸ்வரர் புத்தி பாத்தீங்கன்னா 13 மாதம் 9 நாட்கள். அந்த 13 மாசத்தை நீங்க வருஷமா பிரிச்சு பாருங்க. 1 வருஷம் 1 மாதம் 9 நாள். இந்த காலகட்டத்துல பலவிதமான பொருட்கள் நஷ்டம். என்னெல்லாம் வாங்கி வச்சிருந்தோமோ எல்லாமே வந்து விற்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. இந்த கேது தசை சனீஸ்வரர் புத்தி இடமாற்றம் கண்டிப்பாக தரும். சொந்த வீட்டுல இருப்பான், 1 மாசத்துக்கு எங்கேயாவது வேலை மூலியமா வெளியூர் போயிடுவான். சொந்த வீடா இருக்கும், வாடகை வீடு வெளியூருக்கு போய் தான் ஆகணும் அப்படின்ற ஒரு கட்டாயம். கேது தசை சனீஸ்வரர் புத்தியும் உங்களை வீட்டை விட்டு கிளப்பிடும். உடம்புல பாத்தீங்கன்னா சொறி மாதிரி வந்துடும், சரங்கு வந்துடும், படை வரும். இந்த மாதிரி விஷயங்கள் அதிகமா வரும். இந்த மாதிரி வந்துட்டே இருக்கிறதுனால என்ன ஆகும்? மனக்கவலைகள் அதிகமாயிடும். உங்களோட அழகான மனைவி சொல்லியிருந்தோம் இல்லையா, அவங்களுக்கும் வந்து அல்லல் வர மாதிரி ஒரு பிரச்சனை வந்துடும். அவங்களுக்கும் வந்து துன்பங்கள் வரும். இப்ப கணவன் இவ்வளவு கஷ்டத்துல இருக்கும்போது மனைவிக்கு எப்படி இருக்கும்? இருக்கிறதெல்லாம் பொருள் நஷ்டம் அப்படின்னா அவங்களுக்கும் வந்து மனக்கவலை வர ஆரம்பிச்சிடும். வீட்டுல குழந்தைங்க இருந்தாங்கனாலும் குழந்தைங்களும் பார்த்துக்க கூடிய ஒரு சூழ்நிலை வந்துடும். இது எல்லாத்துக்கும் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, முற்பிறவில நம்ம செய்த பாவங்கள் தான் வந்து நம்ம அனுபவிக்கிறோம். நம்ம நிறைய விட்டுட்டு இருக்கோம். எதனால நம்ம இதெல்லாம் வந்து நன்மை தீமைகள் வருது அப்படின்னா, போன ஜென்மத்துல நம்ம பண்ண பாவ புண்ணியத்தை பொறுத்துதான் எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். இதுக்கு நீங்க விநாயகரை வழிபட்டீங்கன்னா சிறப்பா இருக்கும். தினமும் எந்திரிச்சியா, 3 தோப்பகரணம் போட்டியா, விநாயகருக்கு அருகம்பில் கிள்ளி வச்சியா, 3 சுத்த சுத்தனையா, அரச மரத்தை போய் டெய்லி சுத்தனையா, இது 7 வருஷ காலமும் விநாயகரை சுத்தி வந்த அப்படின்னா உனக்கு இந்த கெடுதலன்கள் கண்டிப்பா குறையும். அப்ப வந்து நீங்க பாக்கணும் எதெல்லாம் நம்ம பண்ணா வந்து எதெல்லாம் நமக்கு குறையுது, அப்ப நல்லா இருக்கா, நமக்கு வரக்கூடிய துன்பங்கள் வந்து கம்மியா போயிடும். இப்ப ஒருத்தனுக்கு 10,000 ரூபாய் நஷ்டம் ஆகணும் அப்படின்ற இடத்துல கண்டிப்பா அந்த நஷ்டம் அப்படின்றதுதான் இருக்கு. அந்த இடத்துல நீங்க இறை வழிபாடை மேற்கொள்ளும் போது அந்த 10,000 அப்படின்றது ஒரு 3,000த்தோட போயிடும், உங்களுக்கு 7,000 மிச்சமாகும். அதுதான் இறைவன். நமக்கு வரக்கூடிய துன்பங்களை ஏற்றுக்கொள்கிறவர் தான் இறைவன். அதுக்காக இறைவன் பகவான் என்ன வந்து ஃபுல்லாவே காப்பாத்த மாட்டாரா, எனக்கு 3,000 ரூபாய் வந்து நஷ்டம் வச்சுட்டாரு அப்படின்னு நீங்க யோசிக்க கூடாது. ஏன்னா அந்த இடத்துல வந்து நீங்க பண்ண பாவத்தை பொறுத்து தான் அங்க எடுக்க. 10,000 ரூபாய் அங்க இருக்கு, அதுல 3,000 ரூபாய் தான் எடுத்திருக்காங்க அப்படின்னா நம்ம இறைவனை வந்து நன்றி சொல்லணும். இப்ப ஒருத்தன் சொல்லுவான், நான் நல்லா இருக்கேன், எனக்கு ஒண்ணுமே கொடுக்கல கடவுளு அப்படின்னு சொல்லக்கூடாது. உனக்கு கையை ஒழுங்கா கொடுத்து, காலை ஒழுங்கா கொடுத்து, அறிவை ஒழுங்கா கொடுத்து, சிந்தனை ஒழுங்கா கொடுத்து, இறைவன் ஒண்ணுமே பண்ணலன்னு சொல்ற அளவுக்கு உனக்கு வாயையும் கொடுத்திருக்காருன்னா அது இறைவனுடைய படைப்பு. நமக்காக இறைவன் இவ்வளவு நல்லா படைச்சிருக்காரே அப்படின்னு சந்தோஷப்படணும். எதுவுமே நமக்கு இல்லையே அப்படின்னு துயரப்படக்கூடாது. நடக்கிறது எல்லாமே நன்மைக்கு, நடப்பது எல்லாம் நன்மைக்கே அப்படின்னு நீங்க போயிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே வராது. அடுத்து கேது திசையில புதன் புத்தி. கேது திசையில புதன் புத்தியோட கால அளவு 11 மாசம் 27 நாட்கள். இந்த காலகட்டத்துல போன காலகட்டம் வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த 1 வருஷம் இருக்கு பிடிச்சு உக்காந்துட்டு இருப்பாங்க. இந்த டைம்ல கண்டிப்பா கிளம்பிதான் ஆகணும்ன்ற நிலைமை வந்துடும். ஒரு கடையை வச்சுட்டு உக்காந்துட்டு இருப்பாங்க, அந்த கடையை காலி தான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஆயிடும். வேற வழி இல்ல.
இன்னொருத்தங்களை பார்த்தா நீ அவனை பார்த்து பயப்படுவான், உன்னை பார்த்து பயப்படுவான். சொந்தக்காரங்களும் அவங்கள பார்த்து அப்படி பயப்படுவாங்க. அது எதனாலனே தெரியாது. அவன் ஒரு சொல் சொல்லியிருப்பான், நீங்க பத்து சொல்ல திட்டிட்டு வந்துட்டு இருப்பீங்க. அந்த திட்டின திட்டு வந்து உங்களுக்கு தெரியக்கூடாது, தெரிய முடியாத நிலைமையா இருக்கும். ஆனா அவன் வந்து உன்னை பார்த்து பயப்படுவான், உங்களை பார்த்து வந்து ரொம்ப பயப்படுவாங்க உங்களை சொந்தக்காரங்க எல்லாருமே. கேது தசை புதன் புத்தியில இந்த பதினோரு மாசத்துல பசங்களை நினைச்சு வந்து ரொம்ப கவலைப்படுற மாதிரி ஆயிடும். என்ன பண்ண போறோன்னு தெரியலையே, கடவுள் நம்மள வந்து என்ன பண்ணுவாருன்னு தெரியலையே, அந்த மாதிரி யோசிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை கண்டிப்பா உண்டாகும். அந்த காலகட்டத்துல வந்து எல்லாமே வந்து இறைவன் பார்த்துப்பார் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் மனசை வந்து தைரியப்படுத்திக்கலாம். கேது திசைன்றது ஏழு வருஷம். இந்த ஏழு வருஷ காலகட்டத்துல பாத்தீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு வருஷமாவது தான் வந்து நமக்கு நல்ல நேரம் இருக்கு. அந்த குரு புத்தின்னு சொன்னோம் இல்லையா, அந்த காலகட்டத்திலையும் சனீஸ்வரர் புத்தின்னு சொல் கேது திசை சந்திரன் புத்தின்னு சொன்னோம் இல்லையா, அந்த காலகட்டத்திலையும் நன்மைகள் நடக்கும். அப்போ அந்த நன்மைகள் நடக்கக்கூடிய காலத்திலயே வந்து நம்ம சரி செஞ்சுக்கணும். இப்போ நம்ம இப்படி சொன்னதுனால வந்து எல்லா பகவானும் வந்து கெடுதல் பண்ணுவாரா? கேதுன்றவர் கெடுதல் பண்ணக்கூடியவரா? கிடையாது. நம்மளோட பாவ புண்ணியத்தை பொறுத்துதான் அவங்க கொடுக்கக்கூடிய பலன்கள். அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க சரியா செய்யறாங்க. இப்ப நம்மளுடைய வேலை அப்படின்னும் போது நம்ம வந்து கரெக்டா செய்யணும். தன்னோட வேலையை எவன் ஒருவன் சரிவர செய்கிறானோ அந்த இடத்துல வந்து லட்சுமி வந்துடுறாங்க. தன்னோட கடமையை எவன் செய்யறானோ அந்த இடத்துல லட்சுமி வந்துடுறாங்க. அந்த இல்லத்துல லட்சுமி குடிகொண்டு இருக்காங்க. லட்சுமி வந்துடுறாங்கன்னா கூடவே பெருமாளும் வந்துடுறாரு. இது எல்லாமே எப்படி அப்படின்னா அவங்க வேலையை அவங்கவுங்க கரெக்டா செய்யணும். இப்போ ஒரு குழந்தை இருக்கு, ஒரு குடும்பத்துல ஒரு தலைவன்னா அவன் வேலைக்கு போகணும், சம்பாரிச்சுட்டு வந்து கொடுக்கணும். அவன் கொடுத்தானா அவனோட மனைவி குழந்தைங்களுக்கு சமைச்சு போடணும். இது வந்து அவங்களோட வேலை, அவங்களுடைய கடமை. இப்போ இந்த காலகட்டத்தில் ரெண்டு பேருமே வேலைக்கு போறாங்க, ரெண்டு பேருமே ஈக்குவலா வேலை செய்யறாங்க, அதெல்லாம் தப்பு இல்லை. அவங்கவுங்களோட வேலையை அவங்கவுங்க கரெக்டாக செய்யணும். ஒரு குழந்தை அப்படின்னா காலையில் எழுந்திரிக்கணும், பாத்ரூம் போகணும், குளிக்கணும், படிக்கணும். படிக்கிறது அதோட டியூட்டி, அதோட கடமை. அதோட கடமையை சொல்லி கொடுத்து வளர்த்துட்டோம் அப்படின்னா அதோட வேலையை அது கரெக்டாக பார்த்துரும். இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்களை பற்றியும் நம்ம சொல்லியிருக்கோம். பாசிட்டிவ் எனர்ஜினா என்ன, பாசிட்டிவ் எனர்ஜி எப்படி பிடிக்கணும் அப்படின்றத பற்றியும் நம்ம நிறைய வீடியோ போட்டிருக்கோம். பார்க்காதவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து பொதுவா ராகு திசை அப்படின்னா உங்களுக்கு என்னெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லிடலாம். புதன் திசை பதினேழு வருஷம், புதன் திசை முடிஞ்சு கேது திசை ஏழு வருஷம். இந்த கேது திசையில என்ன நடக்கும் அப்படின்னு பார்க்கலாம். கேது திசையில பித்த நோய், காச நோய், இன்னும் சொல்ல போனா சூனியம்னு சொல்லுவாங்க இல்லையா, கெடுபலன்கள், இதெல்லாம் இருக்கா? இருக்கு. அதனால வைக்கப்பட்டது எல்லாமே இந்த ஏழு வருஷத்துல வந்து உங்களை பாதிக்கும். இதனால உங்களோட உடம்பு வந்து ரொம்ப மெலிஞ்சு போயிடும். இது வந்து கண்ணுக்கு தெரியாத விஷயங்கள். இதனால உங்களோட உடம்பு வந்து ரொம்ப மெலிஞ்சு போயிடும். ஒன்னு சொல்லணும்னு போனீங்கன்னா தரித்திரம் தாண்டவம் ஆடும். இந்த ஏழு வருஷம் வந்து என்ன நடக்கும்னா இந்த விஷயங்கள்லாம் நடக்கும். பில்லி சூனியம் போன்ற கெடுதலுக்கு ஆளாகிற மாதிரி தான் இருக்கும். கையில் சுத்தமாக பணமே இருக்காது. வரவுகள் எல்லாமே வந்து அப்படியே லாக் ஆகிடும். எப்படி லாக் ஆகுதுன்னே தெரியாது. இது வந்து கேது திசையோட பொது பலன்கள். இப்போ உங்களுக்கு கேது திசை நடக்குது அப்படின்னா இது எல்லாமே எங்களுக்கு இருக்கே நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னா விநாயகரை தான் வழங்கணும். விநாயகரை வணங்கி வந்தீங்கன்னா இந்த கெடு பலன்கள் குறையும். இதுல ஒரு பெரிய பரிகாரம் இருக்கு. என்னன்னா விநாயகர் வழிபாட்டின் போது காலையில ஆறு மணில இருந்து ஒன்பது மணிக்குள்ள வழிபாடு பண்ணுங்க. அந்த வழிபாடு வந்து கையில பச்சரிசி கையில எடுத்துட்டு விநாயகரை வலம் வந்து ஒரு புளி எடுத்து அந்த விநாயகருக்கு பின்னாடியோ இல்ல மரத்துக்கு பின்னாடியோ போட்டீங்க அப்படின்னா ஏழு ஜென்மத்துல நம்ம செய்த பாவங்கள் குறையும்.
இதை செஞ்சீங்க அப்படின்னா நல்லா இருக்கும். அடுத்து அருகம்புல் எருக்கம்பு இதெல்லாம் விநாயகருக்கு போட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு கேது திசையோட கெடுபலன்கள் குறையும். இன்னைக்கு கேது திசை 7 வருடம் அப்படின்றத பத்தி பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்து சுக்கர திசை 20 வருடம் இந்த காலகட்டத்தில் என்னெல்லாம் நடக்கும் அப்படின்னு அடுத்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.